பாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊர் பொம்பளைங்க, உங்களுக்கு கொடுக்கற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களே. அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல, டேய், பழம் குடுற. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாற. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைனா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க, உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேக பாக்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? எனக்கு பார்த்து சொல்லியா? என்னையா ரேக பாக்குறேன்? கரைய பாரியா. நீ ஏன் எப்படி பாக்குற? நல்லா இருக்க. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உண்மையா வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டானா? அது யாரு இல்லைன்னு பின்ன ஏன் எல்லாம் உம்மால அந்ததுன்னு அளந்த 40 பவுனுக்கு நகை போட்டாத்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டு வேணும் ஒப்ப கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே? இல்லைன்னா மூக்குத்தி கம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசித்து வந்திருப்பிய. அம்மா திட்டுவாங்க. சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரியா? அப்பப்பா, கடையை வீடு ஒண்ணா இருந்தா உபத்திரம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா? உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா? இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்? நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல, ஒரு காட்டு தண்ணி சாப்பிட்டு போறானே. என்னடா இடிக்கிற? கல்லு கிடக்குதே, கீழே பார்த்து வரக்கூடாது. பாவாடைய இப்படி கட்டினா தடிக்கு கீழதான் விழணும். என்னென்ன பொழைக்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோடா. யோ, கண்ணில கொள்ளி கட்டிதான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோரத்தை உடச்சு கொடு. நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல. கூடையில் என்ன கேப்பேன்? பயப்படாத. ஆண்டி, ஆள் வருது. நான் சும்மா சனிக்கிறேன். என்னம்மா? மாவரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்?
உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அறவை, நாளைக்கு தான் மாவு. அவங்க அப்பங்க கிட்ட போய் சொன்னாத்தானடா அவளை. அவனை காணுங்க, காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். உங்களை வசத்தில் நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துல தான் முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. எங்க பன்னேர வண்டி வருதுங்க, வண்டியில யாரு? வண்டி வச்சிருக்க கேக்குறா. சங்கரா, பட்டணத்திலிருந்து வர்றியா? ஆமாங்க. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சார் தான், நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. தேசினி, என்னங்க? ரெண்டு டீ போடுற. இந்தாங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கான போட மாட்டான். அதிகமா சாப்பிட்டா சக்கர வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டிய ஒரு பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ கொடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலக போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்கடா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்களே, எந்த படுவாய் பசங்க அப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. டேய், அந்தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பு எல்லாம் கிடைச்சதா? கிடைக்கலங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா, கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலையே. வயிற்றுச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு பத்து முளம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிருச்சு. என்னது சங்கிலி? இன்னைக்குதான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறேடா பாவி. அண்டால நினைச்சா அடிவயர்ல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது, ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? எப்ப சன்னாசி, இந்த அழகும் வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே, பாத்தியா?
ஸ்கூல்ல அஞ்சு பேர்லாம் வாத்தியாரா இருக்காங்க, இதுல நீ யார சொல்ற? அதுல நாலு பேர் கழுட்டு பசங்க, புதுசா இளசா குழுமையா ஒருத்த வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா, அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயிற்றுச்சில கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயா இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சவன் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான், நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணா, சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஓடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சு கையெடுங்க. ஏண்டா வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இழைக்கத்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே ஒன்னு ரெண்டு தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வலிக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது? அதுங்களா? கீழத்தரு வீரனன் தங்கச்சி. ஓஹோ, டே சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க, அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது, அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தான என்னது? நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிட வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்கேங்க. பட்டணத்துல படிக்கதான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சுது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகி. நானும் யோகியந்தா, அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. அம்மா, ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பார்க்க மாட்ட? அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. ஆஹா, நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்ல. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவு. தவறு, நீ இப்படி சாமி பறையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. நாலு பொம்பளை என்ன பார்க்கும் போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதா ஐயா, ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுக்க. என்ன பண்றது, ஒண்ணும் போறதில்லையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தேந்திரியா என் குறை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை
இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுல கலப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு.